ஸ்ரீமதே ரிஹமாந்த மகாதேசிகாய நமஹா. இப்போது நம்ம சுவாமி தேசிகனுடைய அழைக்கலை பற்றி இந்த கிரந்தத்தில் சுவாமியுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு பாசுரத்திலையும் சுவாமியுடைய நோக்கம் நம்ம தெரிஞ்சின்றோம். சரணாகதிக்கு எது முக்கியம் அப்படின்னு சுவாமி இந்த கிரந்தத்தில் ரொம்ப அற்புதமாக சாதிச்சுட்டுருந்தார். அடுத்தது ஆஸ்திகாலுடைய வேண்டுகோளுக்கு விண்ணப்பத்துக்கும் இணங்க நம்ம திருச்சின்னமாலை என்ற முக்கியமான கிரந்தத்தில் சுவாமி தேசிகனுடைய பாசுரமும் பத அன்வயமும் அதனுடைய முக்கிய கருத்துக்கள் ஆஸ்திகாலுக்கு புரியும்படியாக முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதா பெருமாள் திருவழியிலே ஒரு சரணாகதி பண்ணிட்டு சுவாமி தேசிகன் அனுகிரகத்தையும் பிரார்த்தித்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். இந்த கிரந்தம் திருச்சின்னமாலை அப்படின்னு சுவாமி அதுக்கு ஒரு திருநாமம் விட்டிருக்கார். இந்த கிரந்தத்தில் மொத்தம் 11 பாசுரங்கள் இருக்குது. இதில் திருச்சின்னம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, திருச்சின்னம் என்ற சொல் ஒரு வாத்தியத்தை குறிக்கிறது. நம்ம சன்னதிகளில் பார்த்துருப்போம், திவதேசம் அபிமான ஸ்தலங்கள்லையும் முக்கிய விசேஷ உற்சவ தினங்களில் இந்த வாத்தியத்தை சேவிப்பா. திருச்சின்னமானது ரெண்டு வாத்தியம், அதாவது ரெண்டு நாயன மாதிரி ரெண்டு குடல் கொண்டது. அதில் பெருமாள் வீதி பரப்பாட்டும் போதும் பெருமாள் எழும் போதும் இறங்கும் போதும் அந்த வாத்தியத்தை சேவிக்கிறது இன்றைய தினத்திலையும் அனுஷ்டானத்தில் இருக்கு. அதனுடைய துவனியானது ரொம்ப அற்புதமாகவும் காம்பீரியமாகவும் இனிமையாகவும், அந்த துவனி இப்படி தான் இருக்கும்னு வர்ணிக்க இயலாத அளவுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த வாத்தியத்துக்கு பேர் திருச்சின்னம் அப்படின்னு சொல்கிறார். இது பேரருளாளன் சன்னதியிலே சுவாமி தேசிகன் விபவத்தை ஏழுருக்கும்போது உற்சவாதிகளில் இந்த திருச்சின்னம் வாசிக்கிறது வழக்கம். அந்த திருச்சின்னம் ஒலி எதை குறிக்கிறதுன்னா, சுவாமி திருவுள்ள பத்திரர், அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் இதனுடைய அர்த்தத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்காரு பேரருளாளன் அத்திவரதன். பேரருளாளன் மலைமேல் நிற்கிறாரே, அவரை இந்த வாத்தியம் தன்னுடைய நாதத்தின் மூலமாக சொல்கிறது அப்படின்னு சுவாமி திருவுள்ள பத்திரர். சில காலங்களுக்கு முன்னாடி பேரருளாளன் சன்னதியில் ஆழ்வாருடைய திவ்ய சூக்தியான அந்த பிரபந்தங்களை சேவிக்கக்கூடாதுன்னு சில மதாந்தஸ்தர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா. ஏன்னா இது வைதீகம் இல்லை, வேதம் மட்டும்தான் ஒலிக்கணும், அதுதான் வைதீகம், மாதிருபாஷையில் இந்த பிரபந்தங்களை வந்து பேரருளாளன் சன்னதியில் சேவிக்கிறது அவைதீகம் அப்படின்னு அவள் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா. சுவாமி பரம கிருபையோடு ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்றம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திருவுள்ள பற்றி அவளை வாதத்தில் வென்று இந்த ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை சேவிக்க வச்சு அதன் பின்பு நம் பேரருளாளனை எழுந்தருள பண்ணி உற்சவாதிகள் நடத்தினு சரித்திரங்கள் நமக்கு பெரிவாக சொல்லி கொடுக்குறாள். இப்படி சுவாமி திருவீதி உலா, அதாவது வீதியார வருவானை, வீதியார வருவான், நமக்கு பெருமாள் சேவை கொடுக்கறதுக்குனே வீதியில் ஏழுறான். அப்படி ஏழுற காலத்தில் பெருமாள் எழுதிட்டேன்னு ஒரு சங்கேதம் ஆஸ்திகாலுக்கு தெரியணும். அப்போ தான் வீதியில் வந்து பெருமாளவா சேவித்து கண்கொழியை சேவித்து அனுகிரகம் வாங்கிக்க முடியும். அதை குறிக்கிறதுக்கு இந்த வாத்தியம் திருச்சினம் என்ற வாத்தியம் ஒலிக்கப்பட்டது. இன்றளவும் ஒழிச்சுட்டுருக்காத்த இந்த கிரந்தத்தில் அதனாலே சுவாமி இந்த கிரந்தத்துக்கு திருச்சின்ன மாலை அப்படின்னு ஒரு திருநாமத்தை அற்புதமாக கொடுத்தார். நமக்கு இந்த திருச்சின்ன மாலையில் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, இந்த கிரந்தமானது தமிழில் செய்யப்பட்டது, 11 பாசுரங்கள் கொண்டது. இந்த 11 பாசுரத்தில் முதல் 6 பாசுரங்கள் இருக்கு இல்லையா, இந்த முதல் 6 பாசுரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ கேட்டாக்கா, திருமந்திரத்தினுடைய சாரம்னு பெரியவா சொல்கிறான். சரி, அடுத்த பாசுரம் 7வது பாசுரத்தில்
துவயமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் பொதிந்திருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லித்தரா. பாசுரம் 8-9 அதில் பார்த்தாக்கா முதல்ல துவயமாச்சு, திருமந்திரமாச்சு, துவயமாச்சு, அடுத்தது சரமஸ்லோகம் வழியில் வரணும். அதனாலே பாசுரம் 8-9 கீதாச்சாரியனுடைய வாக்கான சரமஸ்லோகம் இருக்கு இல்லையா, அதனுடைய தாத்பரியார்த்தங்களும் விசேஷார்த்தங்களும் பொதிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரம் 8-9 பெரிவியாக வியாக்கியானம் பண்ணுறான். பாசுரம் 10-11 அதில் வந்து பேரருளாளனுடைய வடிவழகு சொல்கிறார், அருளாளர் வந்தார்னு சொல்கிறார், அப்புறம் அவனுடைய விசேஷாதிகளெல்லாம் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணி அந்த 11வது பாசுரத்தில் சுவாமி இந்த ஆச்சாரிய உபதேசத்தினுடைய சாரம் இந்த பிரபந்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சிற்றின்பத்தில் பற்றி இல்லாமல் பேரின்பமான எம்பெருமானிடத்தில் ஈடுபடும் அவரே அனுபவிக்க முடியும் என்று மங்களாசாசனம் பண்ணி இந்த திருச்சின்னமாலை என்ற கிரந்தத்தை தலை கட்டுகிறார் சுவாமி தேசிகன். அதாவது இந்த திவ்யப்பிரபந்தம் பேரருளாளன் சன்னதியிலே சேவிக்கக்கூடாது என்ற ஒரு வழக்கு இருந்தது. அந்த மதாந்திரஸ்தலை சுவாமி தேசிகன் வந்து வாதத்தில் கண்டித்து அது தப்பு, திவ்யப்பிரபந்த அனுசந்தானமும் வைதீக மதம் என்று நிரூபணம் பண்ணி இந்த ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை பேரருளாளன் திருமுன்பே சேவிக்க வேண்டும் என்று ஒரு நிர்வாகம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணர். இந்த வழக்கை சுவாமி தேசிகன் தீர்த்து வச்சதால் நம் பேரருளாளன் வரம் தரும் மாமணி வண்ணன் இருக்கானே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சுவாமி தேசிகன் இந்த பெரிய வழக்கை தீர்த்து கொடுத்ததுனால தமக்கும் அந்த ஆழ்வாருடைய திவ்சூக்திகளை திருச்செவி சாத்தத்துக்கு திருவள்ளம் இருந்ததுனாலே பெரிய உபகாரம் இந்த சுவாமி நமக்கு பண்ணியிருக்கன்ற ஒரு விசாலமான திருவள்ளத்துடனே இந்த பேரருளாளன் அவன் சன்னதியிலே என்றும் ஒலித்து கொண்டிருக்கக்கூடியதான இரண்டு திருச்சின்னங்களிலே ஒரு திருச்சின்னத்தை சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணார் பகுமானமாக. சுவாமி பண்ண ஒரு உபகாரத்துக்கு ஒரு பகுமானமானது பேரருளாளனிடத்திலே பெரும் கொடையாளனான அந்த பேரருளாளனிடத்திலேருந்து சுவாமிக்கு வந்து கிடச்சிது. இந்த இன்றளவும் நம்ம பார்த்தாக்கா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இல்லை காஞ்சிபுரத்தில் விசேஷ உற்சவங்களை சேவிக்கக்கூடிய இதர வைஷ்ணவர்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த கிரந்தத்தின் அவதாரத்தின் மூலமாக பேரருளாளன் சன்னதியிலே ரெண்டு திருச்சின்னம் சேவிச்சது, ஒரு திருச்சின்னத்தை சுவாமி தேசிகனுக்கு அருளாளன் அனுகிரகம் பண்ணான், மீதமுள்ள ஒரு திருச்சின்னம் மட்டுமே இன்றளவும் சேவிக்கப்பட்டு உற்சவாதிகளில் சேவிக்கப்படுகிறது அப்படின்னு அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். இந்த திருச்சின்ன மாலை இந்த கிரந்தம் ஒரு வாத கிரந்தம் அப்படின்னா பெருமாளோட குணங்களை தான் சொல்கிறது. இருந்தாலும் ஒரு விசேஷமாக ஒரு ஆழ்வாரோட திவ்ய சூக்தி சேவிக்கணும்னு ஒரு நிர்தாரணம் பண்ணுறதுக்குன்னு சுவாமி இதர மதங்களிலே தப்பான அர்த்தத்தை சொன்னவர்களை கண்டித்து இந்த திவ்ய சூக்திகளும் பெருமாளுடைய தத்துவங்களை தான் சொல்கிறது, அவனுடைய விசேஷ குணங்களை தான் சொல்கிறதுன்னு நிரூபணம் பண்ணி நமக்கு பேர் உபகாரம் பண்ணியிருக்கார். அதனாலே முதல்ல நம்ம சுவாமி தேசிகனுக்கு ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டு மேற்கொண்டு நம்ம பாசுரத்தில் பிரவேசம் பண்ணி அவனுடைய ஒவ்வொரு பாசுரத்தை அர்த்தத்தையும் ஆஸ்திகால் புரிந்து கொள்ளும் அளவுக்கு முடிந்தளவுக்கு சுலபமாக சொல்லலான்னு பிரார்த்தனை பண்ணி வரதனிடத்துலேயும் ஒரு அஞ்சலி செஞ்சுட்டு அத்திவரதன் இப்போ வெளியில் எழுதியிருக்கார். அவரும் இப்போது சில பேர் பெரிவா இப்போ வெளியில் இருக்க அத்திவரதன் தான் சுவாமி தேசிய மங்களாசாசம் பண்ணதா ரொம்ப வாசிவா சொல்கிறான் நமக்கு. அதனாலே அவருடைய திருவடியிலையும் ஒரு புஷ்பாஞ்சலியை பண்ணிட்டு மேற்கொண்டு திருச்சின்னமாலை என்ற கிரந்தத்துக்கு நாம் பிரவேசம் பண்ணலாம். இது ஒரு சுருக்கமாக விஷய சுருக்கத்தை மட்டும் இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அடியேன் இதை வந்து இந்த சபையில் விஜ்ஞாபனம் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு பாசுரங்களுடைய விசேஷார்த்தங்களை தனி அனுசந்தானத்தின் பிறகு நாம் வந்து நாளைக்கு சேவிக்கலாம் அடியேன். அடுத்த பதிவில் பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணுறேன் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.
திருச்சின்னமாலை இப்போ நம்ம மேலே பாசுரத்தை பார்க்கலாம். சீரண்டதோ புல திருவேங்கடமடையான் பாரண்ட சொன்ன வடமொழியுள் போரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர பொமளவும் வாழ்வு மண்ணு திருவந்திரத்தின் வாழ்து வயத்தின் பொருளும் துண்டு புகழ் கீத தன்னில் சொன்ன எண்ணான்கின் பொருளும் அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்த ஹரியனே ஏகாந்தமூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளல் தான் சாகாந்த தேசிகனாம் தூப்புலு திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான இருநாளெடுத்தின் பல்வன்மையெல்லாம் விருச்சி நலம் பெற போதவல்லார்க்கிந்த மேதினிக்க மறுச்சின்னம் ஈழப்பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்ற தேவருக்கே அப்படின்னு தனியின் அவதாரமாருது. மண்ணு திருமந்திரத்தின் வாழ்துவயத்தின் பொருளும் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் எம்பெருமான் கீதையில் சொன்ன விஷயத்தை இங்கே சுவாமி சொல்லியிருக்காருன்னு சாய்க்கிறார். இது கச்சியருளாளன் திருச்சின்ன ஒலிக்கு அந்த ஒலியிலேருந்து இந்த மூணு மந்திரம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் இதில் உபோத்காதம் சாதிக்கிறார். அடுத்தது ஏகாந்தம் மூணு ரகசியங்கள் ரொம்ப அழகான வியாக்கியானம் செய்து பெருமையுள்ள காந்தம் அதாவது ஒரு இரும்பை காந்தம் இழுக்கும் போலே இந்த பெரிய உலோகத்தை நம் மனசு இருக்கே இந்த மனசை இழுக்கக்கூடிய ஒரு உலோகமாக இந்த திருச்சின்ன ஒலி இருக்குது. அதுக்கு இந்த பேரருளாளன் அனுகிரகம் பண்ணுறான் பெருங்கொடையாளன் அனுகிரகம் பண்ணுறான்னு சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். இல்லை ஏகாந்தமூண்டும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளலாய் அப்படி சொல்றது யாருன்னா சாகாந்த தேசிகனாம் தூப்புல் திருவேங்கடேச குரு அவருடைய வாக்கே எங்களுக்கு வாழ்வு அப்படின்னு இந்த தனியனை பண்ண சுவாமி சாதிக்கிறார். இங்க அடுத்தது பரிச்சின்னமான இருநாள் எழுத்து திருவஷ்டாட்சரத்தை சாய்கிறார். ரெண்டு நாள் எட்டு எழுத்து எட்டெழுத்தும் ஓதுவார்கள் வல்லர்வானமாளவே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். அது இந்த மாதிரி இருநாள் எழுத்து பரிச்சின்னமான இருநாள் எழுத்து அளவுபட்டது. இந்த எழுத்து பல்வன்மையெல்லாம் அதனுடைய பல வகை எல்லாருடைய நன்மையும் அளிக்க வல்ல தன்மை கொண்டது முழு நலம் பெற விரிச்சி நலம் பெற ஓதவல்லார்க்கு இந்த மேதினிக்கே அதை யார் யார் சொல்கிறாளோ அவளுக்கு அனுசந்தானம் பண்ணுறாளோ அவள் இந்த பூமியில் இருக்கும் போய் அனுகிரகம் பண்ணுறது. அதாவது மறுச்சின்னம் மீளப்பிறவாமல் திருப்பி அதாவது மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைக்கும்னு சாய்கிறாருங்க. திரும்பி திரும்பி புனரபி மரணம் புனரபி ஜனனம் சொல்லிட்டு இதில் கர்மானுபந்த சம்பந்தம் உள்ள இந்த லோகத்திலே திருப்பி பிறக்காமல் பெருமாளுடைய அந்த மால்வரதருடைய திருவடியே இவாளுக்கு சாஸ்வதமாகும். அப்படி இந்த திருச்சின்ன ஒளி இவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறது. மறுச்சின்னம் மீளப்பிரமாமல் வாழ்விக்கும் மால்வரதர் திருச்சின்ன ஒளி. அந்த ஒலி எப்படி இருக்குன்னாக்கா இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே அதாவது இந்த இனிமை வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த திருச்சின்ன சப்தத்தின் இனிமை மற்ற தேவருக்கு உண்டோன்னா வேறு தேவர்களுக்கும் பெற முடியுமோ அப்படின்னு அர்த்தம். இங்கே பரிச்சின்னம் விரிச்சின்னம் மறுச்சின்னம் திருச்சின்னம் எதுகை மோனையா சுவாமி தேசிகன் சேவை கொடுத்த அழகான பாங்கோடு சாதிச்சிருக்கார். இப்படி இந்த தனியனுடைய உரை ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே. அடுத்தது பாசுர பிரவேசம். பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் தனியனில் வந்து சுருக்கி சொல்லியிருக்கா பெரிவா. அடுத்தது பாசுர பிரவேசத்தை நம்ம பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது இல்லையா. அடுத்தது பாசுரம் ஈருலகை படக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழில் மலரோன் தன்னையன்றே ஈன்றார் வந்தார் மாருத மண்ணீராகும் ஆயோர் வந்தார் பானோடரி தாமாகும் மறையோர் வந்தார் சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார் சுரர்களுக்கன் தமுதருள் சுந்தரனாறு வந்தார் வாரிது சூழ் வையகம் வாழ்வித்தாறு வந்தார் வன்மையுடன் வரந்தருவாறு வந்தாறு தாமே அப்படின்னர். வன்மையுடன் வரந்தருவார் வந்தார் தாமே அவரே வந்து நின்னார் இங்கே
இந்த பூலோகத்துக்கு ஏழினர் பிரம்மனுடைய யாகத்தின் பயனாக பெருமாள் இங்கே ஏழ்நேர் அக்னியிலேருந்துன்னு சாகிறார். எப்படி வந்தார்னா, வந்தார் தருவார் வந்தார், என்ன தருவார் வந்தார்னா வரம் தருவார் வந்தார். எப்படி வரம் தருவார் வந்தார்னா, வன்மையுடன் வரம் தருவார் வந்தாருதாமே. பெருங்கொடையாளன் அவன் வரம் கொடுக்கறதுக்கு இந்த பூலோகத்துக்கு வந்தான். இந்த சேதனாசேதனங்கள், இந்த ஜீவாத்மா அவனை திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நம்ம கைங்கரியத்தை சுவீகரிச்சுண்டு அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணவே இங்கே வந்திருக்கான். அதான் வன்மையுடன் வரம் தருவார் வந்தாருதாமின்னு சுவாமி திருவள்ளப்பத்திரர். இப்போ மேலே பாசுரத்தை பார்த்தாக்கா, ஈருலக இப்படக்க எண்ணி இருந்தார் வந்தார். லோகம் முடிஞ்சுது, பெரிய பிரளயம் ஏற்பட்டது. பேர்பட்ட வந்து பெருமாள் பார்த்தார், ஆளிரிலை பாலகனாய் அந்துலகம் உண்டவனே. இந்த லோகத்தை பிரளயத்தேந்து காப்பாற்றி வயிற்றில் வச்சுன்னு பெருமாள் ஆளிநிலையிலே சயனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பிரளயெல்லாம் வடியும், கொஞ்ச நாள் ஆகும். பெருமாள் அது வரைக்கும் பேசாமல் யோக பார்க்கடல் யோக நித்திரை அதில் தான் பெருமாள் எழுதியிருப்பார். பெருமாளுக்கு சரி சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திருவுள்ளத்தை பற்றி பெருமை கடக்கே, இந்த ஜலம் ஜலத்தோட பூமி கடக்கே, இதை வந்து திருப்பி சேதனாச்சேதனங்களை ஒரு சிருஷ்டி பண்ணி பிரம்மருத்ராதிகளை படைச்சு ஒரு திருப்பி ஒரு லீலாரசத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பெருமாள் எப்போ திருவுள்ள பத்திரானோ அப்போ தான் இதெல்லாம் கடக்கும், திருப்பி இதெல்லாம் வந்து பிறந்து வரும். அதனாலே ஈருலகை படைக்க எண்ணி, இந்த லோகங்களை சிருஷ்டி பண்ண பெருமாள் சங்கல்பிக்கணும். ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் பெருமாள் எதையும் சாதிக்கக்கூடியவன். எப்படி அப்படின்னா, சரி படைப்போம், இந்த லோகத்துக்கு படைச்சோம், லீலாரசம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி பெருமாள் எண்ணி இருக்க வந்தார். இந்த லோகத்தை சேதனா சேதனங்கள் உள்ள இந்த லோகத்தை படைக்க சிருஷ்டி பண்ண ஒரு சங்கல்பம் பண்ணி பெருமாள் எண்ணி இருந்தார் வந்தார். முதல் வரியில் சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தாங்க, ரெண்டாவது வரியில் எழில் மலரோன் தன்னையன்றே ஈன்றார் வந்தார் அப்படின்னர். பிரம்மன் பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து அவதாரம் பண்ணார். இந்த நாபி என்ற தாமரையிலேருந்து பெருமாள் பிரம்மனை அவதாரம் பண்ண வச்சார். தான் எதுக்கு படைக்கப்பட்டோம் என்று பிரம்மாவுக்கு தெரியல. பெருமாள் இந்த லோகத்தை மேற்கொண்டு வளர்த்து ஒரு லீலாரசம் அனுபவிக்கணும் அப்படின்னு முதல் முதல்ல பெருமாள் சிருஷ்டியிலே முதல்ல பிரம்மா அவதாரம் பண்ணுறார். நாபி கமலத்தில் பெருமாளை அவதாரம் பண்ணி அந்த தாமர புஷ்பத்தில் பெருமாள் எழுதியிருக்கார். இந்த பிரம்ம பெருமாளால் படைக்கப்பட்ட பிரம்மா அதில் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். ஆனால் அவருக்கு எதுவும் தெரியல, எந்த ஞானமும் இல்லை. இப்படி கீழே பார்த்தார், கீழே அந்த தாமரத்தண்டு வழியாக ஒரு துவாரம் தெரிகிறது. அதில் இறங்கி வரார். இறங்கி போகிற எத்தனையோ ஒக்கங்களாக இறங்குறார். அது எங்கே போய் முடியறதுன்னு தெரியல அவருக்கு. பார்த்தார், எங்கேயோ இவ்வளோ இருட்டாக இருக்கே, ஒன்றும் தெரியலேன்னு திருப்பி மேலே ஏறி புஷ்பத்திலே வந்து உக்காண்டுறார். ஒன்றும் பல பல தான் யார், தன்னை யாரு, எதுக்கு யார் சிருஷ்டித்தா என்ற விவரமும் தெரியல. ஆனால் பெருமாள் வந்து அன்னரூபமாக வந்தார். வந்து பிரம்மாவுக்கு சதுர் வேதத்தை உபதேசம் பண்ணார். லோக சிருஷ்டி மேலும் நடக்கணும்ப்பா, நீ இந்த சிருஷ்டி விஷயங்களை கவனிச்சுக்கோன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு ஏன்ற பெருமாள். அப்போதும் கொஞ்சம் கொஞ்சம் வேதம் இவருக்கு அபியாசம் ஆக ஆக பிரம்மனுக்கு தான் எதுக்கு படைக்கப்பட்டோம், யாரால் படைக்கப்பட்டோம் என்ற விஷயம் புரிஞ்சு மேற்கொண்டு பெருமாளுடைய ஆக்ஞியை அந்த பிரம்மா நிறைவேற்றுறார். அதுதான் எழில் மலரோன் தன்னை என்றே இன்றார் வந்தார். சதுர்முக பிரம்மாவை இந்த பேரருளாளன் படைத்தான், அன்றே படைத்தான். அதாவது ஆதிகாலத்திலே பெருமாள் ஈன்றான்னா உயிர் கொடுத்தான்னு அர்த்தம். அதான் சொல்கிறார், நாராஜரன் படைத்தான் நான்முகனை, நான்முகனை கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல்லு திருமயிழ்ப்பான் சாய்ச்சார் இல்லையா. இதுதான் முதல் லோக சிருஷ்டியே இங்கே தான் ஆரம்பிக்கிறது. லோகங்களை படைக்கணும் பெருமாள் சங்கல்பித்தார். அடுத்த பிரம்மாவை படைக்கிறார். இதுதான் நாபிக்கமலத்திலே சதுர்முக பிரம்மாவை ஆதியிலே சிருஷ்டித்தான். அதனால ரெண்டாவது வரி இங்கே வந்து நமக்கு அபியாசம் மாறுது. அடுத்தது பார்த்தாக்கா, மாருதம் அந்நீராகும் ஆயோர் வந்தார். இந்த பூமி ஜலம் தேஜஸ் வாயு
ஆகாசமாகிய பஞ்சபூதங்கள் இருக்கே, இதை பெருமாள் மாயோர் இவையெல்லாம் அவன்தான். அதாவது சேத்தன வர்க்கத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெருமாள் எழுதியிருக்கான். அச்சேத்தன வஸ்துவிலே பெருமாள் பறந்து வஸ்து முழுக்க வியாபிச்சிருக்கான். கறந்து எங்கும் பறந்து உளன் அப்படின்னு நம்மளை சாதிச்சார். அந்த மாதிரி இந்த மாருத மண்ணி இருக்கே, இந்த பஞ்சபூதங்களையும் இந்த மாயோன் படைத்தான். மாருத மண்ணீராகும் மாயோர் வந்தார். மாயோர் இந்த மாய சப்தம் சொல்லணுக்கு ஆச்சரிய சேஷ்டிதான்னு அர்த்தம். திருப்பாவையில் அஞ்சாவது பாசரமானது மாஜனை மண்ணு வடமதுரமைந்தனை. வடமதுரமைந்தனாலே மாயந்தான், இந்த கிருஷ்ணன்னாலே மாயந்தான். இப்படி இந்த இருக்கு இல்லையா, பூமி ஜலம் வாயு தேஜஸ் ஆகாசம் இதெல்லாம் இந்த மாயன் இந்த ஆச்சரிய சேஷ்டிதன் படைக்க எண்ணி இங்கு வந்தார் அப்படின்னு சுவாமி முதல் பாசத்தை எடுக்கிறார். இது எல்லாமே இந்த பிரணவம் இருக்கே, பிரணவத்துக்கு மூணு ஆகாரம் உண்டு, அகார உக்கார மகார. இதில் இந்த பாசுரத்தில் அகார சப்தத்தினுடைய வார்த்தையே அதன் அர்த்தத்தை சுவாமி இங்கே கொடுக்குறார். நமக்கு முதல்ல என்னாச்சு, ஈருலகை படைக்க சங்கல்பிச்சார், பிரம்மாவை அன்றே படைத்தார், மாருத மண்ணீராகும் மாயோராய் வந்தார். அடுத்தது பார்த்தா வானோடெறி தாமாகும் மறையோர் வந்தார். வானோடு எரி தாமாகும் ஆகாசம் அக்னி இதெல்லாம் அவனே அப்படின்னு சொல்கிறார். சந்திர சூரியாலும் அவனே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் தாம் ஆகும் அவர் யார் அப்படின்னு கேட்டாங்க, அவர் தான் மறையோர் அப்படின்னு சுவாமி தேசிகன். என்ன மறையோர்னா, வேதம் சொல்கிறவர் அவர், வேதமாக இருக்கிறவர் அவர், வேதமே அவர் தான், வேதத்தினுடைய அர்த்தமும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல என்னன்னா, போதாறு தாமரையாள் புலவிக்குல வான வருதங்கோதா, கோதில் சங்கோர் குடை மன்னர் இடை நடந்த தூதா, தூமழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா அப்படின்னு திருமங்க மன்னன் திருவிண்ணகரப்பன் திருவழிவாரத்தில் சொல்லும்போது, கோதில் சங்கோர் குடைமன்னர் இடை நடந்த தூதா, தூமொழியாய் சுடர் போல் என் மனத்திருந்த வேதா அப்படின்னு. வேதன் அவன்தான் வேதம் சொன்னான் இல்லையா. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசத்ரய சாரத்தில் சாதிக்கும்போது புருடன் மணிவர பாசரத்தில், இருடிகங்கள் ஈரந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக, கருடன் உருவாம் மறையின் மறையின் கருடன் உருவாம் மறை அதன் பொருளாம் அப்படின்னர் கண்ணன் சொல்கிறார். இருந்தட்டில் என்ன, கருடன் உருவாம் மறையின் பொருளான் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே அப்படின்ட்டு. இந்த மறையோர் அப்படின்றதுக்கு இவன் மறை, இவன் மூலமாக வேதம் கிடச்சிது, வேதமே அவன்தான், வேதம் அவனை தான் சொல்கிறது அப்படின்னு காட்டுறதுக்கு சுவாமி இங்கே வானோடறி தாமாகும் மறையோர் வந்தார் அப்படின்னர். மறை மறைனா வேதம், வேதத்துக்கு அந்தனர் மாடு அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு, பெரியவா சொல்லுவா. அதனால இந்த வானோடெறி அப்படின்னு சுவாமியுடைய வாக்கில் வந்தது ஆகாசத்தையும் அக்னியும் சொல்லி அதுவும் அவரேன்னு சொல்லிட்டு, இதுக்கு யார் விசேஷம் அப்படின்னா அவர்தான் மறையோர் அப்படின்னு சொல்லி, இந்த மறையோராகிய வேதமாகிய அந்த புருஷர் வந்தார் அப்படின்னு இங்கே சொல்கிறது. மேற்கொண்டு பாசுரத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அடியேன் முதல் பதிவிலே முதல் நான்கு வரியை பார்த்தோம். அடுத்தது பதிவு ரெண்டில் இப்போது பாசுரத்துடைய ஐந்தாவது வரியான சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார் அப்படின்றார். சூரியர் நித்திய சூரியர்கள் அவா ஸ்ரீவைகுண்ட லோகத்து சுத்த சத்வமான அந்த லோகத்திலே இந்த நாகநவிச நம்பிரானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா அவள் சூரியர், நித்திய சூரிய கோட்டி அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள்லாம் இருக்காளே, அவள் அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறா. பெருமாளும் அவள் கைங்கரியத்தை சதா பஷ்யந்தி சூரயா என்னின்னு பெருமாளையே பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டுருக்காவா. அப்படி பண்ணுற கைங்கரியத்தை பெருமாள் திருவுள்ளப்பத்திரான் அத்தனை அபீஷ்டங்களையும் கொடுக்கிறான், அத்தனை இன்பத்தையும் கொடுக்கிறான். தான் என்ன என்ன இன்பங்கள் அனுபவிக்கிறோமோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய லோகத்திலே இருக்கிற பெருமாள் அத்தனை இன்பத்தையும் இவர்களுக்கு கொடுக்கிறான். அதான் இவாளுக்கு இனிமே அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அச்சிராதி மார்க்கமாக சென்றவாளுக்கு முக்தகோஷ்டிக்கு பக்தனாயிருந்து முக்தனாய் அந்த ஆச்சாரியமுக்கேன சரணாகதி பண்ணி போனவா இருக்காளே, அவள் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நித்தியர்களாகிட்டாங்க
முக்தர்களாகிட்டா. அவள் நித்திரன் கோட்டையிலே வந்து அனுகூலித்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவளுக்கு இந்த பெருமாள் என்ன பண்ணுறான்னு அனுகிரகம் பண்ணுறான். சூரியர் தம்முடனே நித்தியசூரிகள் இவனுடைய திருவிடுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. துலங்கு தூயோர் வந்தார் அப்படின்னர். தூயோர் அப்படின்னு பதம் போட்டிருக்கேன். இந்த தூயோன் என்ற பதமானது பெருமாளுக்கு மட்டுமே உள்ள அடைமொழி. ஏன்னா பெருமாளுக்கு மட்டுமே எந்த தோஷமும் கிடையாது. அவன் ஹேயப்பிரத்தனீகன் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஹேயப்பிரத்தனீகன் அப்படின்னாக்கா ஒரு அப்பழுக்கும் இல்லை, அதாவது தேஜஸா இருக்கான், பரிசுத்தமானவன் அப்படின்னு தமிழில் சொல்லனா சொல்லலாம். ரொம்ப பரிசுத்தமானவன். இவன் பேரில் ஒரு தப்பு சொல்ல முடியாது. ஏ சுவாமி கிருஷ்ணாவதாரத்தை அத்தனை வந்து மாய பண்ணானே, அது மாயன்னு அர்த்தம். இவ்வளோ பொய் சொல்லி சொல்லி பண்ணானே, எதுக்கு சொன்னான் பொய் அப்படின்னாக்கா தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் அப்படி சொன்னார் பொய். அதனாலே அவனுக்கு ஒரு அவனுடைய திருவேணிக்கோ அவனுடைய சங்கல்பத்துக்கோ ஒரு இழுக்கு வந்துடுமான அப்படின்னு கேட்டால் வராது. நித்திய பரிசுத்தர் அப்படின்னு பெரிவா வந்து கைங்கிரி அவனுடைய விசேஷத்தை சாதிக்கிறான் நமக்கு. அவன் நித்திய பரிசுத்தன், அதான் ஹேயப்பிரத்தனீகன் அர்த்தம். இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர், இப்படி தூய்மையானவன் வைகுண்டநாதனாக இருக்கானே, நமக்கு அனுகிரகம் பண்ண வைகுண்டத்திலேருந்து இறங்கி இங்கே வந்தான். வைகுண்டம் அங்கே ஆச்சு, யோக நித்திரை பார்க்கடலில் ஆச்சு, அடுத்தது இந்த அச்சாவதாரமான இதுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்தான். இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணாதிகளாக விபவத்தில் எழுதியிருந்து யாமையே பரதத்துவம்னு காட்டிட்டு போனான், என் திருவடியை சரணாகதி பண்ணுன்னு சொன்னான். அப்படிப்பட்ட பெருமாள் இங்கே இறங்கி வர துலங்கு தூயோர் வந்தார். நம்ம ஆங்கல்ல சால கிராமமூர்த்தியாகவும் எழுதி நமக்கு நம்ம கிரகத்திலே இருந்தும் இருந்து அனுகிரகம் பண்ணுறான். நம் ஹிருதயத்திலே அந்தரயாமியாக இருந்தும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான். அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு பெருமாள் கேள்வி கேட்கலாம் சில பேர், நம்ம ஹிருதயத்தில் மலமூத்திரம் உள்ள இந்த திருமேனி சம்பந்தம் இருக்கே, இது உள்ளே அந்தராத்ம பூதனாய் பெருமாள் இருக்கான், நம்மகிட்ட இருக்கிற தோஷம் அவனை வந்து தாக்காதானா, அவனை தாக்காதுன்னு பெரியவாளில் நிர்வாகம் பண்ணியிருக்கான். அதனாலே அவன் பரிசுத்தன், நித்திய பரிசுத்தன்னு இங்கே சுவாதிக்கிறார். இந்த இடத்துல சுரரிகளை சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார் அப்படின்னர். அடுத்தது சுரர்களுக்கு அந்த அமுதருள் சுந்தரனாறு வந்தார். சுரர்கள் தேவர்கள் அசுரர்களுக்கு திருப்பாக்கடை கடைஞ்சா எல்லாம் கர்ப்ப விருஷம் வந்தது, மகாலட்சுமி பெரிய பிராட்டியார் வந்தா, அடுத்தது அமுதமும் வந்தது. பெருமாள் அதை கடைஞ்சு சுரர்களுக்கு அந்த அமுதருள் சுந்தரனாறு வந்தார் கடைந்து அவளுக்கு வந்து ஒரு மோகினி அவதாரம் பண்ணி பெருமாள் அப்பையும் ஒரு மாயன் ஒரு ஆச்சரிய சேட்சிதம் பண்ணி இந்த தேவர்களுக்கு அமுதத்தை பெருமாள் பிரசாதித்தான். அவன் எப்படி இருந்தான்னா சுந்தரனாறு வந்தார் அப்படின்னா, பெரிய பிராட்டியார் திருப்பாக்கள் கடைஞ்சி வந்தா பெருமாள் கடைஞ்சு நிற்கிறான், ஆயாசத்தோடு நிற்கிறான். எப்படி கடைஞ்சா, யார் கடைஞ்சான்னா முன்பக்கம் தேவர்கள் பிடிச்சிருந்தா பின்பக்கம் அசுரர்கள் பிடிச்சிருந்தான்லாம் சொல்கிறா. ஆனால் மலகளை மீது கொண்டு வருவீன மாலை மறவாதிரஞ்சன் மனனே அப்படின்னா, கருத்மான் தூக்கி மந்திரமலையை கொண்டு வச்சார், வாசுகியை வந்து கயராக போட்டா போட்டு கடைஞ்சு எடுத்தா, அப்போ மந்திரமலை வந்து அப்படி இப்படியும் ஆட ஆரம்பிச்சது, கடைய முடியல. பெருமாள் கீழேருந்து தாங்கின நான் முதுக தாங்கி அதை தூக்கி கொடுத்தா நான் மந்திரமலையை மலை சைடு பக்கத்துலேயும் சாய ஆரம்பிச்சுது. பெருமாள் ரெண்டு பக்கம் நின்றுட்டு நாலு பக்கத்துலேயும் பெருமாள்லாம் இருந்து கடைஞ்சு கொடுத்தானத்தை. அப்படி கடைந்த ஒரு ஆயாசம் பெருமாளுக்கு ஏற்பட்டு கையை ஓடி வந்து நின்றாராம். என்ன ஒரு சுந்தரமான ஒரு அழகு! அப்படியே பெருமாள் இந்த கேசம் சுருள் சுருளான கேசத்தோடே பெருமாள் எழுதியிருக்கான். பெரிய பிராட்டியார் வந்தா வந்த யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் ஆசைப்பட்டு நான் தாங்க பண்ணிக்கிறோம் நின்றா. ஆனால் ஒரே ஒரு சுந்தர புருஷன் மட்டும் பிராட்டியை திரும்பி பார்க்கவே இல்லையாம். இவன் நம்ம பார்க்கவே இல்லைடா, இவன் தான் சுந்தரனாக இருப்பான். பெரிய அங்கே நடந்து வந்தனா கிடுகிடுகிடுகிட்டு வந்து பெருமாள் திருமாவளை ஏறி உக்காண்டாளாம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு சுந்தரன் அப்படின்னா, அது சுந்தரன்ற பதத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. அந்த அமுதரள் சுந்தரனார்னா ரொம்ப வடிவழகளே சிறந்தவன், இவனை ஒத்த வடிவழகு யாருக்கும் கிடையாது.
முந்தரன் புறையன்புற மகளிர் முறை முறை தந்தங் குரங்கிடையிருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத் எழில் கவரேரே அப்படின்னார் குலசேகர பெருமான். கிருஷ்ணாவதாரம் பண்ண கிருஷ்ணனா வந்தர் பாலகிருஷ்ணனா அவதாரம் பண்ண பெருமாள் இந்த ஆட்சியசேரலுக்கு இடச்சியர்கள் பெருமாளை தங்க குர தந்தம் குரங்கிட இருத்தினார். இடையில வச்சு பெருமாளை வந்து கொஞ்சணும்னு ஆசாவாளுக்கு ஒத்த ஒத்தரை தூக்கி தூக்கி வச்சுப்பாளாங்க ஆட்சியர் சரியில. அந்த மாதிரி ஏன் அப்படி ஒரு வடி அழகன் இருந்தவன் இந்த கிருஷ்ணன். அவன் யாருன்னு கேட்டா அவன்தான் இந்த சுந்தரன், அவன்தான் இந்த பேர் அருளாளன்னு இங்க சாதிக்கிறார் இந்த இடத்துல. அதனாலே இங்க சுவாமி தேசிகன் திருவள்ளத்தை கிருஷ்ணாவதார மனத்தில் இருந்திருக்கணும். அதனாலே அன்றைக்கு திருப்பாக்கடை கடைஞ்சு பெருமான் அமுதம் கொடுத்தானே தேவர்களுக்கு, அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணக்கூடியவன் யாருன்னா அவன்தான் சுந்தரன்னு சாதிச்சாருங்க. இந்த சுந்தரன் தான் வடிவழகு உடையவன், அவனே வந்தார், அவரே வந்தார்னு சாதிக்கிறார். அதாவது தேவர்களுக்கு கடல் கடந்த அமுதத்தை அளித்த வடிவழகு உடைய சுந்தரனார் வந்தார் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்தது பார்த்தாக்கா வாரிது சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார். இதுக்கு முதல் வரையிலே என் பேரருளாளன் வடிவழகன் சொல்லி ஒரு பாசுரம் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டாக்கா எல்லா பெருமாளுடைய அச்சாவதாரமும் ஒரு விதத்தில் வடிவழகு நிறைந்தது. ஆனால் இந்த திவ்வுதேசத்தேந்து வேற திவ்வுதேசம் போகும்போது அந்த திவுதேச பெருமாளை சேவிக்கும் போது முன்ன சேவிச்ச திவுதேச பெருமாளையும் நினைவு கூறுவது கலியினுடைய வழக்கம். அதனாலே நாக அழகியா பெருமாளை சேவிக்கும் போது பொன்னிவர் தசகத்தில் கலியன் ரொம்ப அற்புதமாக சாதிச்சார். பிழிய விழு தாமரை மொட்டலர்த்தும் பேர் அருளாளர் கொழியானறியேன் பணியுமென் நெஞ்ச விதன்கொல் தோழி பண்டிவரு தம்மையும் கண்டறியோம் அணிகழு தாமரை அன்ன கண்ணும் மங்கயம் பங்கயமேனி வானத்து அணிகழுமா முகிலேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த அச்சோ ஒருவர் அழகியவா என்ற பதமானது அந்த நாகை அழகியாருக்கு உள்ள பதிகம் இது. ஆனால் அங்கே பேரருளாளனை நினச்சி பார்க்குறார் நம்மளுடைய கலியன். அச்சோ ஒருவர் அழகியவா, இந்த அழகியவா தான் இங்கே இந்த சுந்தரன். இந்த சுவாமி தேசிகன் திருச்சின்னமாவில் சாதித்த முதல் பாசுரத்தில் இந்த வந்து ஆறாவது வரி இருக்கு. அமுதருள் சுந்தரனார் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு சுந்தரன் இருக்கான்னா அவன்தான் அச்சோ ஒருவர் அழகியவா பேர் அருளாளர்கள் யானறியேன் அப்படின்னு இவன் பேரருளா நாகை அழகியாரை பார்த்து கேட்கிறார் கலியன். இவன் அந்த பேர் அருளாளனோ, இவன் தான் இவன் வடிவழகு இப்படி இருக்குமோ, அதனாலே இவன் அழகியானோ, அழகியான் தானே அறிவுருவன் தானே இதர் ஆழ்வார்கள் எடுக்கிறான். அந்த மாதிரி இந்த பேர் அருளாளன் வடிவழகு நிறைந்தவன் அப்படின்னு இப்போ கூட அத்திவரதரை சேவிச்சு அப்படின்னாக்கா முந்தினுக்கு வரதே இருக்க இவர் ஒரு வித்தியாசமான ஒரு அழகு. இந்த திருவாளி திருச்ச அகன்று திரிந்த அந்த யாமையே பரதத்துவம் என்ற காற்று அந்த பெருமாளுடைய திருமார்பு அந்த கதையை வச்சுக்கிற அழகம் பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் ரொம்ப அற்புதமான சேவை. லட்சோபலட்சம் மக்கள் இந்த அத்திவரதரை சேவிச்சுட்டு இன்றைக்கும் போயின்னு இருக்கா. நமக்கு ஒரு பாக்கியம் இந்த பெருமாள் திருக்குளத்திலேருந்து வெள்ளையை எள்ளி சயன திருக்கோலத்திலையும் இருந்து வெள்ளி நின்ற திருக்கோலத்தை சேவை சாதிக்கும் போது இந்த அடைக்கலை பற்றியும் இந்த திருச்சின்னமாலை அவர் திருவடியிலே பண்ணப்பட்ட திருச்சின்னமாலை சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சதுன்னா இது ஆஸ்திகாருடைய அந்த பக்தி தான் காட்டுறது. அந்த பக்திக்கு பெருமாள் இறங்கி நமக்கு அவர் பாசுரத்தின் மூலமாக சுவாமி தேசிகனும் நம்ம நினைக்க வச்சிருக்கார் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு வடிவழகு ஒரு அனுகிரக சிகிலந்தான் இந்த பேரருளாளன்னு சுவாமி இங்கே காட்டுறார். அடுத்த வரியில் வாரிது சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார் அப்படின்னு. இந்த கடல் வாரிதினா கடல், இந்த கடல் சூழ்ந்த வையகம் நன்னா வாழணும். மூணு பக்கம் ஜலம் இருக்குன்னா ஒரு பக்கம் தண்ணி இருக்குது அப்படின்றா இந்த பிரளயம் வந்தால் இந்த மண்ணும் போச்சு மொத்தமாக ஒரு சமுத்திரமாயிடுறது. இப்போ இந்த லோகம் வாழணும், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அச்சாவதாரம் பண்ணி வரணும். வந்து பெருமாள் 108 திருப்பதியிலையும் அமர்ந்திருக்கான். இதர அபிமான க்ஷேத்திரங்களையும் பெருமாள் அமர்ந்து நமக்கு வாங்கோ வரம் தரும் மாமணி வண்ணனாக இருக்கான் அப்படின்னா அதற்கு அனுகிரகம் பண்ணவே பெருமாள் வாரிது வையகம் வாழ்வித்தார் வந்தார். அவனே வாழ வைக்கிறான் நம்ம எல்லாரையும். நம்ம நினச்சிட்டுருக்கோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1.5 லட்சம் சம்பளம், ஏசி காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம்னா இதுக்கு அனுகிரகம் பண்ணுறது யாருன்னா அங்கே மேலே நாகநவீச நம்பிதான் தான் அனுகிரகம் பண்ணுறான். ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னா என்ன பண்ணுறோம், ஒரு இத்தர விசேஷம் நடக்கிறது கூட எல்லாருக்கும் அவனே காரணம். காரணமும் காவலனுமாகி என்றும் கமலையுடன் பிரியாதநாதன் அப்படின்னு சுவாமி தேசிகன்.
அந்த மாதிரி இந்த வாரிசுடு வையகம் வாழ்விக்கிறதுக்கு இந்த வரதர் வந்தார் அப்படின்னு சாய்ச்சார் இந்த இடத்துல. அடுத்து எப்படி வந்தார்னா, வன்மையுடன் வரம் தருவார் வந்தாரு தாமே. பெருங்கொடையாளன் அவனுடைய அனுகிரகமானது சாதாரணமாக இல்லை, வன்மையுடன் வரம் தருவார் அப்படின்னு. சாதாரண அனுகிரகம் கிடையாதுன்னா பெரிய அனுகிரகம் பண்ணக்கூடியவன் பெருங்கொடையாளன், அவன் வரம் தருவார். இப்படிப்பட்ட வரம் தரும் மாமணி வண்ணன் வந்தார், கொடையுள்ளத்தில் கூடிய அருள் வரதர் வரம் தருவார் வந்தாரு தாமே அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த முதல் பாசுரத்தில் வந்து நமக்கு வந்து பிரணவத்தினுடைய அகார சப்தத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாருங்க. இப்போ ஒரு தர பாசுரத்தை புனராபத்திய சேவிச்சா இந்த அர்த்தங்கள் திருப்பி மனசில் லயிக்கும். ஒரு தர அடியன் சேவிச்சு இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுற அடியன், இருளகை படக்க எண்ணு இருந்தார் வந்தார், எழில் மலரோன் தன்னை என்றார் வந்தார், மாருத மண்ணீராகும் ஆயோர் வந்தார், வானோடு தாமாகும் அறையோர் வந்தார், சூரியர் தம்முடனே துலங்கு தூயோர் வந்தார், சுரர்களுக்கு அந்த முதருள் சுந்தரனார் வந்தார், வாரிது சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார், பன்மையுடன் வரம் தருவார் வந்தாரு தாமே அப்படின்னு சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தில் அவதாரம் பண்ணுறார். மேற்கொண்டு பாசுரத்தில் அடுத்த பதிலே நாம் நாளைக்கு பார்க்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.